கல்குடா கல்வி வலயத்துக்குட்பட்ட வந்தாறு மூலை விஷ்ணு மகாவித்யாலயத்தின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி பாடசாலை அதிபர் எஸ் மோகன் தலைமையில் வந்தாறு மூலை பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கிருஷ்ணபிள்ளை துரராஜசிங்கம் ஆகியோர் பிரதம அதிதிகளாக பங்கேற்றிருந்தனர். இந்த போட்டிகளின் இறுதியில் கருத்து வெளியிட்ட கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கிருஷ்ணபிள்ளை துரராஜசிங்கம், ஐநா தீர்மான அமுலாக்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பதே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் இறுதியான முடிவு என குறிப்பிட்டார். அரசு இன்னும் சற்று கால அவகாசம் வேண்டி நிற்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முடிந்த முடிவு. அது இலட்சியம் தொடர்பான கருத்து என்றாலும் யதார்த்த நிலைமை ஒன்று இருக்கிறது. இதன் மூலம் இன்னும் அழுத்தங்களை கொடுத்து விடயங்கள் காரியங்கள் சாத்தியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அரசு இதிலே தோல்வியடைய வேண்டும் என்பதல்ல, எங்களுடைய காரியங்கள் சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இது மேலும் ஒரு உறுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே கால அவகாசம் என்கின்ற விடயத்துக்கு விடை வெறுக்கப்படுகின்ற பொழுது கால அவகாசம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் அது மிகவும் கண்டிப்பான நிபந்தனைகளோடு கூடியதாக, இந்த விடயங்கள் தொடர்பாக மிக வெறுக்கமான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயத்திலே உறுத்தங்களை வைத்ததாகத்தான் அது இருக்கும். அதே நேரத்திலே வியாழேந்திரன் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய விடயங்கள் தென்பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதிலே ஏற்கனவே சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதனை நாங்கள் விரிவாக்குவோம். எங்களுடைய எல்லா தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் சேர்ந்து இது தொடர்பான ஒரு மூலோபாயத்தை கூட நாங்கள் விரைவிலே வகுக்க இருக்கின்றோம். அது தொடர்பாக நான் தலைமையோடும் முக்கிய உறுப்பினர்களோடும் பேசியிருக்கின்றேன். தமிழர்கள் அரசியல் அதிகாரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளதாகவும் அதற்கு தமிழர்களின் ஒற்றுமையே அவசியமாகின்றது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து சிங்கள மக்களுடன் கலந்துரையாட வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டிய விடயம், தமிழ் தலைமையில் எல்லோரும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம், நாங்கள் சிங்கள மக்களோடு, குறிப்பாக சிங்கள மக்களை மையப்படுத்துகின்ற சிவில் சமூகத்தோடு பேச வேண்டிய நிலை இருக்கின்றது. சிங்கள மக்களை மையப்படுத்துகின்ற சிவில் சமூகத்தோடு நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை குறித்து கூடுதலாக பேச வேண்டும். அதை நான் நினைக்கின்றேன். இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கு இன்னும் ஒரு சிறந்த முன்னேற்றகரமாக அமையும் என்று நினைக்கின்றேன். இதனால் இனவாத மதவாத அமைப்புகள் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அரசின் தலைவர்களோடு மட்டும் பேசிக் கொண்டிருப்பதற்கு அப்பால் சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று எங்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும், அங்கிருக்கிற சிவில் சமூகத்தோடு பேச வேண்டும். அவ்வாறு பேசும் பொழுது அவர்களுடைய ஆதரவை வைத்துக் கொண்டு நாங்கள் போவோமானால் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு இனவாத மதவாதம் இல்லாத ஒரு சரியான தீர்வு நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். மக்களுடைய குரலாக ஏக பிரதிநிதியாக இருப்பது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு. இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் இன்னுமாக பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்தும் பொழுது தமிழ்த் தேசியத்தை நேசிப்பவர்கள், தமிழ்த் தேசியத்துக்குள் வர இருப்பவர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இன்னும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை விரிவாக்கிக் கொண்டு நாங்கள் இதை பலப்படுத்தி செல்ல வேண்டும். எங்களுடைய எல்லோருடைய ஆதாரமாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வடக்கு கிழக்கே, கிழக்கு மாநிலத்திலே, மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே சரியான முறையிலே ஆரோக்கியமாகவும் காத்திரமாகவும் பலப்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை கடப்பாடு இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை விரும்புகிறவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ளே வர விரும்புகிறவர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை நாங்கள் எல்லோரையும் உள்வாங்கிக் கொண்டு ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது.